டீச்சர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம எஸ்டிடி எக்ஸாம் ப்ரிப்ரேஷனில் வந்து இன்னும் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு ஒரு நைன்டி டேஸ் இருக்குது ஆக்சுவலாக இன்னும் வந்து பார்த்தோன்னா சாலிடாக ஒரு த்ரீ மந்த் உங்கள் கையில் இருக்குது ஸோ இந்த த்ரீ மந்த்தை நீங்கள் வந்து எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறீங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா நான் வந்து எவ்வளோ நேரம் படித்தா நான் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய கொஷின்ஸாக இருக்குது ஸோ இந்த ஒரு கொஷின்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா நான் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்க எப்படி படிக்கலான்ட்டு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறதே வந்து ஓவராலாக அஞ்சு சப்ஜெக்ட் ஸோ இந்த அஞ்சு சப்ஜெக்டுக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் அவ்வளோ நேரம் படிக்க போகிறேன் இவ்வளோ நேரம் படிக்க போகிறேன் அப்படின்றத விட அஞ்சு சப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு ரேண்டமாக நம்ம வந்து படிக்கிற மாதிரி ஐடியாஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஏன்னா நான் வந்து ஒரு சப்ஜெக்டை முடிச்சுட்டு நான் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போவேன் அப்படின்ற மாதிரி கொண்டு போகாதீங்க ஏன்னா அந்த எக்ஸாம் கால்ஃபர் ஆன பிறகு எல்லா டச் அப் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வந்து கரெக்டாக நம்மளுடைய இந்த எக்ஸாம் டியூரேஷன் வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த ஆங்கிளில் நம்ம யோசித்தோம் அப்படின்னா அஞ்சு சப்ஜெக்ட் இருக்குது ஸோ அந்த அஞ்சு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரே ஒரு மணி நேரம் போதும் தமிழுக்கு ஒரு மணி நேரம் இங்கிலீஷ்க்கு ஒன் ஹவர் மேக்ஸுக்கு ஒரு மணி நேரம் அதே மாதிரி சயின்ஸுக்கு ஒரு மணி நேரம் சோஷியலுக்கு ஒரு மணி நேரம் அப்படின்ற மாதிரி ஃபார் டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் போதும் கரெக்டாக ஒரே ஒரு மணி நேரம் நீங்கள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இல்லை எங்கே வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்களோ அங்கேருந்து அடுத்த அடுத்த நாள் கண்டினியூ பண்ணுறதுக்கு அந்த சப்ஜெக்டில் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டில் ஒரே ஒரு மணி நேரம் எக்ஸாக்டாக ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் வந்து பார்த்தோன்னா அஞ்சு மணிக்கு நீங்கள் உக்காடுறீங்களா அஞ்சு டு ஆறு அப்படின்னா அந்த அஞ்சு டு ஆறில் ஒரு சப்ஜெக்ட் எதுவும் வச்சுக்கோங்க அந்த சப்ஜெக்டை தவிர்த்து வேற எதுவும் நீங்கள் யோசிக்காதீங்க அந்த ஒரு மணி நேரத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ரிவிஷன் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே நீங்கள் ஒரு மணி நேரம் படிக்கிறீங்க ஒரு இருபது நிமிஷம் வந்து பார்த்தோன்னா ரிவிஷன் பண்றீங்க அந்த இருபது நிமிஷம் ரிவிஷன் அப்படின்றது நீங்க எப்போனா வச்சுக்கலாம் அந்த நாளில் ஸோ இந்த டேஸ்லேயே வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இப்போ தமிழுக்கு ஒரு மணி நேரம் படிக்கிறது இருபது நிமிஷம் ரிவிஷன் அப்போ இங்கிலீஷ்க்கு ஒரு மணி நேரம் ஸ்டடீஸு இருபது நிமிஷம் வந்து பார்த்தோன்னா ரிவிஷன் ஸோ இந்த ஆங்கிளில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா டெய்லி கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு வந்தாலே பர் டே நீங்கள் எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்டடிக்கு வந்து ஒரு அஞ்சு மணி நேரமும் ரிவிஷனுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ஒரு ஒன்னே முக்கால் மணி நேரம் வரைக்கும் கண்டிப்பாக வந்துடும் உங்களுக்கு அப்போ வந்து ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு தான் ஒரு சிக்ஸ் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஸோ பர் டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் யோசிங்க ஒரு நாளைக்கு நீங்க வந்து ஒன் ஹவர் படிக்கும்போது நடுவுல அந்த ஒன் ஹவர் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா உங்களுடைய வேல்யூபிள் டைம் அந்த ஒன் ஹவரில் நீங்க எப்போவுமே ஸ்டடிஸை தவிர்த்து வேற எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து அந்த ஒன் ஹவரில் நடுவுல வந்து பார்த்தோம்னா வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் பார்க்குறேன் அந்த வாட்ஸ்அப்புக்கு வந்து ரிப்ளை பண்ணணும் இல்லை ஏதோ ஃபோன் கால் அட்டன் பண்ணணும் இல்லை அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து யூடியூப்ல ஏதோ திடீர்னு ஒரு ஒரு நியூ வீடியோ வந்து பார்த்தோன்னா நான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க யாருன்னா அதை நான் பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த ஒன் ஹவர்ல பண்ணக்கூடாது ஃப்ரீ டைமில் பண்ணுங்கள் அது அது உங்களுடைய சாய்ஸ் அது நீங்கள் பண்ணி தான் ஆகணும் ஸோ மற்ற நேரத்தில் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த ஒன் ஹவருக்கு உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் மட்டும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க கொஞ்சம் அப்பால் வச்சு யூஸ் பண்ண போகிறீங்க அது ஃபோன் கால் வந்தால் கூட அட்டென்ட் பண்ணக்கூடாது அந்த கரெக்டாக அந்த ஒன் ஹவர் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் அடுத்தது வந்து நிறைய பேர் கேட்ட இன்னொரு கொஷின்ஸ் வந்து எவ்வளோ பேர் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருந்தீங்க ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து எஸ்டிடி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இன்னும் அப்ளை பண்ணவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தினா அந்த டேட்டாஸ் இன்னும் கிடைக்கல எனக்கு ஸோ நான் கிடைச்ச உடனே நான் உடனே போஸ்ட் பண்ணிடுறேன் நான் ஏன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஆர்வம் இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த ஆர்வம் இருக்கும் அப்படின்னா அந்த காம்படேட்டர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிக்கிற ஆர்வம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ நம்மளும் வந்து பார்த்தோன்னா ஒரு போஸ்டிங் நம்ம போக போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம கூட எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஆனால் என்னுடைய ஒரு கால்குலேஷன் ஒரு முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒரு நாற்பதாயிரம் பேர் இந்த எக்ஸாம்க்கு வந்து பார்த்தினா அப்ளை பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஒவ்வொரு ஸ்டடீஸுமே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா படிக்கும்போது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய கூகுள் மீட் கிளாஸில் வந்து நான் பார்த்த வரைக்கும் அந்த இங்கிலீஷ் கிளாஸில் நான் ஷார்ப்பாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம கிளாஸில் அட்டன் பண்ணுறவங்களுக்கு ஷார்ப் சிக்ஸ் ஓ கிளாக் டு செவன் ஓ கிளாக் ஸோ இந்த டூரேஷனில் வந்து பார்த்தோன்னா எனக்கே ஒரு ஃபோன் கால் வந்தால் கூட நானே அட்டன் பண்ண மாட்டேன் வாட்ஸ்அப் காலோ வாட்ஸ்அப் மெசேஜோ ஸோ எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸுமே இருக்காது ஆனால் அந்த ஒரு ஒன் ஹவருக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பக்காவாக என்ன நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோமோ அதை வந்து கரெக்டாக கொண்டு போகிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா செல்ஃப் ஸ்டடி பண்ணாலோ இல்லை நீங்கள் எங்கேயாச்சும் வந்து பார்த்தோன்னா நீங்கள் எதனா ஒரு சென்டரில் ஸ்டடி பண்ணால் கூட அந்த ஒரு டியூரேஷன் கரெக்டாக ஒதுக்கிக்கோங்க ஸோ மேபி அந்த செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களும் இது கரெக்டாக இருக்குமே அந்த ஒன் ஹவர்னால் இந்த ஒன் ஹவருக்குள்ளே நான் இவ்வளோ தான் நான் படிக்க போகிறேன் ஸோ இதை நான் கரெக்டாக இன்னைக்கு நான் படித்து முடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி கொண்டு போங்க அடுத்தது ஒரு அடிஷ்னலாக ஒரு விஷயம் சொல்ல வர்றது என்னென்னா சப்போஸ் அஞ்சு சப்ஜெக்டில் உங்களுக்கு எதனா ஒரு சப்ஜெக்டே இல்லை ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் வந்து வீக்காக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு வந்து உங்களுக்கு எங்கன்னா வந்து கிளாஸ் கிடைக்குதுன்னா தாராளமாக போங்க எப்போவுமே நம்மளுடைய ஒர்க்கை வந்து எப்படியாச்சும் சிம்பிளிஃபைட் பண்ணி நம்ம வேலை வாங்கணுன்றது மட்டும்தான் நம்மக்கிட்ட உறுதித்தன்மையாக இருக்கணுமே தவிர நம்ம வந்து இப்போ வந்து நான் வந்து எஃபோர்ட் போட போகிறேன் ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறேன் நான் வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாத கூட நான் புதுசாக தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்றதுக்கெல்லாம் திஸ் இஸ் நாட் எ ரைட் டைம் ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிங்க ஏன்னா வந்து நம்ம அந்த ஒன் ஹவர்ன்றது வந்து பார்த்தோன்னா கரெக்டாக நல்லா தெரிஞ்ச ஒரு ஒரு விஷயத்த வந்து பார்த்தோன்னா பண்ணுறது ஈஸி ஆனால் புதுசாக கற்றுக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் அப்படின்றது பத்தாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை கொஞ்சம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ தமிழ் சப்ஜெக்ட் வெரி ஈஸியாக இருக்கும் இப்போ இங்கிலீஷ் கூட இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ மேக்ஸ் வந்து பார்த்தோன்னா இது இது எல்லாருக்குமே வந்து புதுசாக இருக்குது மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தவிர்த்து மற்றவங்களுக்குலாம் அது புதுசாக இருக்குன்னா எனக்கு இது கஷ்டமாக இருக்குன்னா சொ சம் கிளாஸஸ் எங்கன்னா உங்களுக்கு எங்கே கிடைக்குதோ அந்த ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு வந்து எங்கே கிடைக்குதோ அதை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா மற்ற சப்ஜெக்ட் உங்களால் முடியும்னும்போது இந்த ஒரு சப்ஜெக்டில் தான் நான் வந்து நான் மார்க் நான் விட்டேன் அப்படின்ற மாதிரி நாளைக்கு வந்து கொண்டு வரக்கூடாது ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை வந்து தயார் பண்ணிக்கோங்க அடுத்தது சேம் நீங்கள் படிக்கிற இதே எக்ஸாமுக்கு உங்கள் உங்கள் சர்க்கிளில் உங்கள் கூட யாருன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கூட நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரீ டைம் வந்து பார்த்தோன்னா அவங்க கூட ஒதுக்கலாம் ஸோ ஒரு டிஸ்கஷனுக்கு நான் இதெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன் ஸோ இதிலேருந்து நான் ஒரு சில கொஷின் அவங்கள்ட்ட கேட்குறேன் இல்லை நீ என்கிட்ட கொஷின் கேளு இல்லை நீ என்ன படிச்ச ஸோ இது மாதிரி அதனா வந்து பார்த்தினா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வித் டிஸ்கஷன் இது இது வந்து பார்த்தினா மோர் எஃபெக்டிவ் தான் ஆனால் அதுக்கு வந்து எல்லாேருக்கும் இந்த பாசிபிலிட்டிஸ் இருக்காது ஒரு சிலருக்கு இருக்கும் ஏன்னா சர்க்கிளில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருப்பீங்க ஸோ அவங்க கூட வந்து பார்த்தினா இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் மேபி இந்த டிஃபிகல்ட்டி சப்ஜெக்ட் வரும்போது உங்க சர்க்கிளிலே வந்து ஒரு மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காரர் இருக்கிறாங்க ஒரு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ நான் உனக்கு இதை நான் சொல்லி தரேன் நீ எனக்கு இதை சொல்லி தான் அப்படின்ற மாதிரி கூட ஸோ உங்களுக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து உங்களுக்குள்ள கொண்டு வந்துடலாம் இன்னொன்னு போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் மேபி திடீர்னு இன்க்ரீஸ் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கட் ஆஃப் திடீர்னு குறையும் அப்போ ஓரளவுக்கு நீங்க ஸ்டடிஸ் பண்ணி நல்ல ஒரு மார்க்கு ஸ்கோர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா சப்போஸ் கட் ஆஃப் வந்து குறைஞ்சி போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா திடீர்னு உள்ளே வந்துடுவீங்க ஸோ ஏன்னா யார் உள்ளே வருவாங்கன்னே தெரியாது ஏன்னா மார்க் கம்மியாக இருக்கிறவங்க கூட வந்து பார்த்தோன்னா அந்த போஸ்டிங் போயிடுவாங்க ஸோ நம்ம அந்த நேரத்தில் யோசிப்போம் என்ன போஸ்டிங் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து படிக்கல என்னடா அது திடீர்னு போஸ்டிங் ஏற்றிட்டாங்களே நம்ம இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி யோசிக்கக்கூடாது நிறைய பேர் வந்து பார்த்தினா வீட்டு வேலை இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தினா பசங்களை ரெடி பண்ணுற வேலை அதே மாதிரி ஜாப் போயிட்டுருக்கிற நான் ஜாப் போயிட்டே தான் இதை நான் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு இது இருக்கும் ஜாப்பு ஏதோ ஒரு ஒர்க்கு கண்டிப்பாக இருக்கும் அதில் எல்லாருமே வந்து பார்த்தினா அதெல்லாம் பார்த்துட்டு தான் இதையும் படிக்கிறாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களையும் வந்து நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க நீங்கள் காலையில் ஜாப் போகிறீங்க அப்படின்னா அந்த அந்த டைமுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு டைம் ஒதுக்கோங்க இப்போ நீங்க எட்டு மணிக்கு நீங்க வேலைக்கு போக போகிறீங்கன்னா இப்போ என்ன பண்ணீங்கன்னா ஒரு ஒரு ஃபோர் டு சிக்ஸு ஒரு டூ ஹவர்ஸ் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல் ஒர்க் இருக்கும் அதுக்கப்புறமா கிளம்புறதுக்கு டைம் இருக்காது ஸோ அந்த ஒரு ஃபோர் டு சிக்ஸ் வந்து நீங்க என்ன பண்ண போகிறீங்கன்னா படிக்க போகிறீங்க ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் படிச்சா முடிஞ்ச போச்சு ஈவினிங் டைம்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு மூணு மணி நேரம் வந்து அதில் போட்டுக்கலாம் அதுல ஒரு மூணு மணி நேரம் ஈவினிங்க்கு அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ரெண்டு ஒரு மூணு சப்ஜெக்ட் வந்து முடிக்கலாம் தாராளமாக பண்ணலாம் இப்போ நான் சொன்ன பிளானு யாருக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னா ரெகுலராக கன்சிஸ்டன்சியாக படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள் நான் ஒரு நாள் படித்தேன் ரெண்டு நாள் படித்தேன் தேர்ட் டே வந்து பார்த்தோன்னா ஒரு ஒர்க் இருந்துச்சு நான் அதனால் நான் விட்டுட்டேன் ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்தோன்னா படித்தேன் அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு ஒரு ரெண்டு நாள் வந்து பார்த்தோன்னா ஏதோ வேற ஒரு ஒர்க்கு போனேன் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த டெய்லி ஒன் ஹவர் ஸ்டடி அப்படின்றது நாட் சூட்டபுள் நான் என்ன ஒர்க்காக இருந்தாலும் அந்த ஒரு ஒன் ஹவர் ஃபார் சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா நான் ஒதுக்கி நான் படிச்சுடுவேன் ஸோ என்னுடைய டைம் வந்து பார்த்தோன்னா எப்படியாச்சும் நான் இட்லீஸ்ட் பண்ணிவிடுவேன் அந்த ஒரு மணி நேரம் படிக்க முடியலன்னா கூட அந்த டேஸ்லேயே அந்த அந்த ஒரு மணி நேரத்தை வேறு எங்கேனாச்சும் கூட நைட்டு பன்னெண்டு மணியானாலும் நான் முடிச்சுட்டு தான் நான் படிப்பேன் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்கள் மென்டாலிட்டியை வந்து கொண்டு வந்துட்டிங்கன்னா டெஃபினட்டாக இன்றைக்கி வேணா கூட நீங்கள் வந்து ரைட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஜாப் வாங்கிடுவீங்க ஸோ இதுக்கு மேலே நீங்கள் எப்படி வந்து இதுக்கு நம்ம ஸ்டடி பிளான் போடலாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து யோசிங்க ஸோ நம்மளுடைய விண்ணப்பித்தோர் எண்ணிக்கை வந்து பார்த்தினா நான் டேட்டாஸ் நான் கலெக்ட் பண்ணி ஸோ நான் டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் எவ்வளோ பேர் வந்து இந்த எக்ஸாம் எழுத போகிறாங்க உங்களுடைய காம்பிட்டேட்டர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து ரிவீல் பண்ணுறேன் தேங்க் யூ